அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும், இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். ஜாய் வித் சித்ரா. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற கலைஞர் இயக்குனர் அறிவழகன், எம்ஜிஆர் திரைப்பட பயிற்சி கல்லூரி இயக்குனர் சங்கர் ஆகிய இருவரிடமும் திரைப்பாடம் படித்தவர் தான் அறிவழகன். பாய்ஸ், அன்னியன் ஆகிய 2 திரைப்படங்களிலே இயக்குனர் சங்கரோடு இணைந்து பணியாற்றிய அனுபவத்தின் துணையோடு இவர் இயக்கிய முதல் திரைப்படமான ஈரம் இவர் யாருடைய சீடர் என்பதை சொல்லாமல் சொல்லியது. இயக்குனர் சங்கரை போலவே பர்ஃபெக்ஷனை தாரக மந்திரமாக கொண்டு இன்று வரையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்குனர் தான் அறிவழகன். வணக்கம். வணக்கம் சார். கல்லூரியில் படிக்கும் போதே உங்களுக்கு சினிமா மேலே நாட்டம் இருந்ததா? கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சார். எப்படின்னா வந்து சின்ன வயசில் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சினிமா படத்துக்கு கூப்பிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போவாங்க, அந்த மாதிரி தான் வந்து அனுபவம் இருக்கும். 1.5 லட்சம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து நிறைய வந்து படங்கள் வந்து கூப்பிட்டு போயிருவார் ஊரில். அன்றைக்கி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜயகாந்த், பிரபு, இது எல்லா படங்களுமே வந்து அவரே வந்து கூப்பிட்டு போயிடுவார். சாட்டர்டே பெரிய திரைப்பட ரசிகராக. ஆமாம், அவரே திரைப்பட ரசிகர், 1.5 லட்சம். ஸோ அதனால் வந்து ஃபுல்ஃபுல்லாக எல்லா படத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவார் சாட்டர்டே சண்டே, அது மாதிரி ஸ்கூல் லீவில். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சது 1.5 லட்சம். ஸோ அந்த ஒரு ஆரம்பம் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 லட்சம். திரைப்படங்களை ரசிக்கிறது வேற, தான் ரசிக்கிற அந்த திரைப்பட துறையிலேயே தன் மகன் சேர்றான் அப்படின்னும் போது உங்கள் அப்பாவுடைய ஏன்னா இதில் போட்டியும் சரி, இதில் வந்து காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும். எனக்கு கஷ்டம், எல்லாருமே வந்து 100ல் வந்து 10 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு டிகிரி படிச்சிருக்கா பிள்ளை, 1.5 லட்சம் படிக்க வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சினிமா ரசிக்கிறது வேறு, அதை வந்து திருப்பியும் வந்து அதுவே வந்து ஒரு தொழில் எடுத்து பண்ணுறது வந்து எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பா யோசித்தாங்க ஒரு பாயிண்ட்டில், எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அது உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் எக்ஸாக்டாக. ஏன்னா உள்ளுக்குள்ள திறமை இருக்குது, பையனுக்கு திறமை இருக்குது அப்படின்ற ஒரு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து சென்னையில் இருக்க எங்கள் பெரியப்பா தான் வந்து இல்லை அவன் கண்டிப்பாக வந்து அவனால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு வந்து என்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் டோட்டல் ஃபேமிலிலேயே வந்து ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணது எங்கள் பெரியப்பா தான், 1.5 லட்சம் அதுதான். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து நம்ம வந்து சினிமாவில் போகிறோம், ஒரு ஹஸ்டண்ட் அட்ரஸ் தரோம் அப்படின்னா விட மாட்டாங்க. பேசிக்காக வந்து ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு சாதனை வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயங்கர ரஜினி சார் ஃபேன், நான் வந்து சரி எங்கள் அண்ணனும் சரி வந்து பயங்கர ரஜினி சார். பயங்கரம் தெரியும், வீட்டில் வந்து ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரித்திங், அந்த பொங்கல் வாழ்த்து அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பயங்கரமாக வந்து ஒரு 200-300 ஸ்டில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு அப்போ வந்து தேட்டரில் போயிட்டு ஒரு 4 வாட்டி பார்க்குறது, 5 வாட்டி பார்க்குறது, இது மாதிரிலாம் ரெகுலராக இருக்கும். வீட்டில் வந்து எங்கள் அப்பா திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ ஆனால் அதெல்லாம் மீறி வந்து சங்கர் சார் அப்படின்றது ஒரு ஜென்டில்மேன் படத்துலேருந்து ஒரு தாக்கம் உருவாச்சு. அதாவது ஒரு ரஜினி ரசிகனாக மட்டும் இருந்தது, ஒரு இயக்குனர் மேலே வந்து ஒரு அபரிதமான வந்து ஒரு தாக்கம் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே இந்த ஒரு சினிமா அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்துச்சு 1.5 லட்சம். ஸோ அப்போ யோசிக்கும் போது இப்போ நான் சங்கர் சார்ட்டை ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸோ என்ன நானே தகுதியாக்கிக்கிறோம். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து என்ன இருக்குது, என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது பேசிக்காக வந்து வரைவேன் நல்லா. அப்புறம் வந்து கவிதைகள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்போ ப்ரைஸ் காம்படிஷன் பண்ணியிருக்கேன் 1.5 லட்சம். ஸோ இது அப்புறமேல் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து புக்ஸ் நிறைய படிப்பேன். அந்த டைமில் வந்து பாலகுமாரன், ராஜேஷ்குமார், சுஜாதா சார் நாவல். ஸோ இதில் வந்து அந்த கதையோட இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு தாக்கம் இருந்துச்சு 1.5 லட்சம். ஸோ நம்ம எக்யூப் ஆக்கிக்கணும்,
நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். சும்மா நம்ம சங்க செட்டப் போய் சேரதோ இல்லை வந்து சினிமாவில் போயிட்டு நம்ம டயட் ஆகணும் அது தெரிய தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம தயாராக்கிக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வீட்டில் கேட்டேன். வீட்டில் கேட்டப்போ தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அது அவ்வளோ ஜெயிக்கிறது வந்து ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இது. தொழில் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் நீங்கள் தேர்வுக்காக போன போது என்னென்ன கேள்விலாம் உங்களை கேட்டாங்க? அப்போது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாலச்சந்தர் சார் டொலஜிட்டா. ஸோ அவர் தான் இன்டர்வியூ வச்சார். அவர் தான் இன்டர்வியூ வச்சார். ஸோ இன்டர்வியூ வச்சப்போ வந்து கேள்வி ஜென்ரலாக வந்து என்னென்ன படங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்லாம் கேட்டார். எல்லாமே சொன்னேன் டொலஜிட்டா. நிறைய விஷயங்கள் வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் அதுக்கான ஒரு தயார்படுத்துதல் அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் போயிடுவேன். ஸோ சில புக்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன புக்கெலாம் வைத்துட்ருப்பாங்க. அதாவது திரைப்பட இயக்குனர் ஆகுது எப்படி, ஷார்ட்ஸ் வைப்பது எப்படி அப்படின்லாம் இருக்கும் டொலஜியில். அதெல்லாம் புக்கெலாம் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு போய் வந்து பாலச்சந்தர் சட்டை வந்து சப்மிட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ ஒரு 20 மினிட்ஸ் தான் நடந்துச்சு டொலஜியில். மொத்தம் 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து திடீர்னு வந்து அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறத பார்த்துட்டு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஏன் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்றீங்க, டைரக்டாக வந்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை சார், சில விஷயங்கள் முறையாக கற்றுட்டு போகிறது தான் வந்து பெட்டர் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே ஃபைன், உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டார் டொலஜியில். சார் இயக்குனர் பாலச்சந்தர் பிடிக்கும், நான் உங்களை சொல்ல சார் அப்படின்னு நான் சொன்னேன் டொலஜியில். ஏன்னா நீங்கள் ஜட்ஜாக இங்கே உட்காந்துருக்கீங்க டொலஜியில். ஸோ அதனால் நான் உங்களை சொல்ல சார் அப்படின்னு நான் சொன்னேன் டொலஜியில். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செலெக்ஷன் இது வந்துச்சு டொலஜிட்டோம். அப்படி தான் நான் சேர்ந்தேன் ஜோர்னல். உங்கள் பேட்சில் யார் யார் படித்தாங்க? இப்போ என்னோடய பேச்சில் வந்து என்னோடய கிளாஸ்மேட் ரூம்மேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிகண்டன் கோதம் சட்டை வந்து அசோசியேட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பென்சில் படம் டைரக்ட் பண்ணார் டொலஜிட்டா. கேமராமேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோஜ் பரமசா என் கூட ஈரம் பண்ணார். அப்புறம் வினய் தாண்டி வருவாயா பண்ணார். அப்புறம் ராஜசேகர் அப்படின்றது இப்போ பார்டர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரியா 2, திலலங்கடி, ஆரஞ்சு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுமாதிரி நிறைய கேமராமேன்ஸ் டைரக்டர்ஸ் அப்படின்றது ஒரு இடத்துல வந்திருக்காங்க டொலஜிட்டா. அதான் ஸோ என்னோடய நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது என்னோடய சீனியர் சூப்பர் சீனியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜா தனி ஒரு டைரக்டர் வந்து ராஜா சார் டொலஜி ஜெயம் ராஜா சார் இருக்கார். ஸோ அவர் அதுதான். இந்த திரைப்பட பயிற்சி கல்லூரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? அது வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மட்டும் நான் படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். மிஞ்சி மிஞ்சி பார்த்திங்கன்னா வந்து ரெஜிஸ்டர் கமல் சார் அப்படின்றது இங்கே இருக்க கலர்கள் தமிழ் படங்கள். அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் வந்து ஹிந்தி படங்கள், ரொம்ப கமர்ஷியலான ஹிந்தி படங்கள் டொலஜிட்டா. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கமர்ஷியலான இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவிஸ் இது மட்டுமே வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் மட்டுமே வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை வேற ஒரு காலத்துக்குள்ளே ஒரு என்விரான்மெண்ட் இல்லை, உலக சினிமா அப்படின்னு ஒரு காலத்துக்குள்ளே வந்து என்னை கொண்டு போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் தான் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வந்து நான் அதாவது இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இதை சொல்லிக் கொடுப்பாங்க அதை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றத தாண்டி அந்த என்விரான்மெண்ட்டே வந்து உங்களை வந்து வேற ஒரு காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். அது எந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது அப்புறம் அது லைப்ரரியாக இருக்கட்டும், படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், ஸோ சினிமா பற்றி பேசுறது, படிக்கிறது, பார்க்குறது அப்படின்ற எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நாலேஜ் கெயின் ஆகும் டொலஜியில். ஸோ அப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சோமா அந்த உலக சினிமா அப்படின்றது ஒரு பார்வையை வந்து ஒரு காலத்துக்குள்ள எடுத்துகிட்டு போனது என்ன வந்து தான் டொலஜிடம். ஸோ அது அந்த இடத்துல எனக்கு இன்ஸ்டியூட் வந்து என்றைக்குமே கடன்பட்டுருக்கேன். அப்படி பார்த்த உலக சினிமாக்களில் உங்களை மிகவும் கவர்ந்தப்படான்னு குறிப்பிட்டு என்னென்ன படங்கள்? லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து உலக சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஒன் அப்படின்றது என்றைக்குமே வந்து ஆழமாக இருக்குது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சினிமா பேட்டர்ஸ் கோ டொலஜிட்டா. ஸோ இது மாதிரி பேட்டில் ஷிப் போட்டங்கமே அதெல்லாம் இருக்குது. எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து ஒரு டாக்காக இருக்குது டொலஜிட்டா. சத்யஜித் ரே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இன்னும் ஆழமாக உள்ளே போக முடிஞ்சது டொலஜிட்டா. ஸோ அப்புறமேல் வந்து அப்புறம் ஆல்ஃபர்ட் ஹிச்காக் அப்படின்றது மூவி. ஸோ இன்றைக்கி நான் த்ரில்லர் நான் படமாக வந்து பண்ணுறேன்னா வந்து கண்டிப்பாக வந்து அதோட பேஸ் வந்து ஆமாம் அது வந்து ஒரு மேக்கிங்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு லைசன்ஸ் வந்து ஆல்ஃபர்டிச்சுக்கு மேலே ஒரு தாக்கம் இருக்கும்னு நான் சொல்லுவேன் டொலஜிட்டா. அதான் நீங்கள் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படிக்கும்போது உங்களுக்கு இந்த டைரக்ஷன் துறையில் வகுப்பு எடுக்கிறதுக்கு பிரபலமான இயக்குனர் யாராக வந்தாங்களா? எனக்கு வந்து அப்போ வந்து ஹெச்ஓடி வந்து பொன்னுசாமி சார் அப்படின்னு இருந்தார். அப்புறம் ரவிராஜ் சார் இருந்தார் டொலஜிட்டா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப பேசிக் லெவலில் வந்து கற்றுக் கொடுக்குறது வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. எல்லா இயக்குநர்களும் அப்போ ரிலீஸ் ஆகிற படங்களோட இயக்குநர்களாக இருக்கட்டும், சேன் சார் இருக்கட்டும், பி வாசு சார் சார் இருக்கட்டும், எல்லாருமே வந்து வகுப்பாக எடுக்கலை பட் அந்த ஸ்க்ரீனிங் போகும்போது வந்து அந்த டைமில் வந்து வந்தாங்க டொலஜிட்டா. ஸோ லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து எங்கள் சங்கர் சார் சொல்கிறது தான் அது லைஃப்பில் வந்து எல்லாத்துட்டையும் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து
கற்றுக்கிறது இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது நம்ம பேசுகிற மூதாக இருக்கட்டும், அவங்க படங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், வந்து லைஃப்பில் வந்து ஏதோ கற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு இடத்துல வந்து நான் கற்றுக்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு எனக்கு. நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ண படத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கோல்டு மெடல் கிடைச்சது. எக்ஸாக்ட்லி, ஆமாம். புதினம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலாக வந்து தேர்ட் இயர் எவரி ஃபைனல் இயர் வந்து 12 பசங்க தான், 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸு. 12 டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 12 கேமராமேன், 12 எடிட்டர், 12 சவுண்ட் இன்ஜினியர், 12 வந்து ப்ராசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அன்றைக்கி வந்து ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தோம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் பண்ணுற இன்ஸ்டியூட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன கான்செப்ட் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது, எங்களை எப்போவுமே வந்து பழைய டிப்ளமோ ஃபிலிம்னு சொல்லுவோம் நாங்கள், டோட்டலில் டிஎஃப்டி கோஸ்ட்டு டிப்ளமோ ஃபிலிம்னு சொல்லுவோம் டொலிஜராக. ஃபிலிமில் வந்து ஷூட் பண்ணி கொடுப்பாங்க டொலிஜராக. அப்போது வந்து அந்த வருஷத்தில் வந்து நான் பழைய டிப்ளமோ ஃபிலிம்ஸ்லாம் எங்களுக்கு போட்டு காமிப்பாங்க டொலிஜராக. ஸோ எல்லாருமே வந்து சொல்லி வச்ச மாதிரி வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையோட விளிம்பில் இருக்கிற மாதிரி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண் பார்வை ஏற்றவங்க, இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து காது பேச முடியாதவங்க, இல்லை வந்து ஜஸ்ட்டு வந்து முதியோர் இல்லம், இந்த மாதிரி ஒரு பேஸில் வந்து பென்சில்ஸ் கொலை, இந்த மாதிரி ஒரு பேஸில் தான் வந்து மெயினாக வந்து கான்செப்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து வந்து ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து ஒரு சோகத்தோட விளிம்பில் இருக்கிற ஒரு ஃபீல், ஒரு ட்ரைனஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ தான் யோசித்தேன் வந்து சரி நமக்காக வந்து ஏன் அப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் டோட்டல் எக்ஸிட்டாக. அதாவது வந்து ஏன்னா அப்போ வந்து ஒரு படம் வந்து அவார்ட் 2 பண்ணுவோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நேஷனல் அவார்ட் வந்துச்சு. ஸோ அது எல்லாருமே வந்து அதை நோக்கியே போயிட்டு இருந்தாங்க டோட்டல் எக்ஸிட்டாக. ஸோ அப்போ வந்து ஸோ வாழ்க்கையிலேருந்து வேற ஒரு பக்கத்தை நம்ம எடுக்கணும், அதையே வந்து நம்ம எடுத்து வந்து அவங்களோட வந்து ஒரு கவலையை வந்து நம்ம வந்து படத்துக்கு வந்து ஒரு விஷயமாக யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ வந்து எனக்கு வேறு ஒரு தாட் கிடச்சிது டொலிஜிட்டோம். ஸோ அந்த தாட்டை வந்து எனக்கு ஒரு மனசு நெருக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது சூஸ் பண்ணும்போது அப்போ வந்து பெருசாக பேசப்படல, அது அவார்டுன்னு போய் ரீச் ஆகும்போது தான் வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ரீச் ஆச்சுட்டு வரல. ஸோ அந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் அது வந்துச்சு அனௌன்ஸ்மெண்ட். அது அது வரைக்கும் வந்து அந்த ஆட்சி இந்த எலெக்ஷன் இருந்ததுனால வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து அவார்டு கொடுக்காம இருந்தாங்க. அப்போ நான் சங்கர் சார்ட் இருந்தேன் இருந்தேன் அனியன் படம் ஷூட்டிங்லேருந்து. அப்போ தான் எனக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது ரிலீஜாக, இவன் வந்து ஒன்று நீ பண்ண ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து அவார்டு அரசு விருது கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் அவார்டு ரிலீஜாக சினிமாக்குன்னு பார்த்தீங்கன்னா. திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படிக்கும்போது உங்களுடைய சீனியர்ஸ் இதுக்கு முன்னாடி உருவாக்கியிருந்த டிப்ளமா படங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? ஆ, கண்டிப்பாக, டெஃபரெண்டாக. அது மெயின் வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆபாவண்ணனோடது, ஆர்கே சுலுமினி சாரோடது, இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப பெரு. ஏன்னா அந்த டைம்லேயே வந்து ஒரு சினிமா ஸ்கோப்பில் ஒரு பிரம்மாண்டமாக தனிப்பட்ட முறையில் வந்து, அதாவது எந்த ஒரு ரெகுலர் டிப்ளமோ ஃபிலிம்லேருந்து சொல்லாமல் ஒரு கமர்ஷியல் டூவர்ஸ் வந்து நம்ம நாளைக்கு வந்து உள்ள நுழைய போகிறது வந்து கோலிவுட் சினிமா தான், கமர்ஷியல் சினிமா தான். ஸோ அதுக்கான ஒரு ஆரம்பம் வந்து இங்கே ஆரம்பிச்சு அடித்தளமே வந்து. ஏன்னா இன்றைக்கி ஆபவன் சார், டாக்டர் சர்மன் சார் அந்த வருஷம் தான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டியூட் வந்து வெளியில் தெரிஞ்சது டோலஜிஸ்டாக. ஸோ அது அவங்க தான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட், ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டாவே வந்து கிளாப்ஸ் தட்டுற ஒரு காலம் டோலஜிஸ்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டிப்ளமோ ஃபிலிம்ஸ் அங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் வச்சு பார்க்கும்போது உண்மையான ஒரு பிரமிப்பான விஷயம். ஏன்னா ஊமை விலைகளில் தான் வந்து அது அவங்க எடுத்துருந்தாங்க, அந்த ஷார்ட் ஃபிலிமாக டிப்ளமோ ஃபிலிமாக வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதோட கிராண்டியர் வந்து அப்போவே கொடுத்துருந்தாங்க, அதுலேயே இருந்துச்சு. சார், அந்த அந்த அவைலபிலிட்டி வந்து ஸ்கோப், சினிமா ஸ்கோப்புன்னு அவைலபிலிட்டி அப்படிலாம் வந்து இன்ஸ்டியூட்டில் கிடையாது. அதை வெளியில் கொடுத்து பண்ணி ப்ராசஸ் பண்ணி அப்படின்றது பெரிய விஷயம் பண்ணியிருந்தாங்க காலேஜ்டாக. இன்ஸ்டியூட்டில் படித்து முடிச்சுட்டு வெளில வந்தீங்க, அடுத்து சங்கர்கிட்ட சேரணுன்ற எண்ணம் எங்கே பிறந்தது? அதை நான் ஆரம்பமே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஸ்டியூட்டில் அதை டைரக்டர் ஆகணும்னு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தானா, இல்லை சங்கர் சார்ட்டை ஜாயின் பண்ணுறக்கா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தானான்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஜென்டில்மேன் ஒரு இந்தியன் படம் தான் வந்து என்னை வந்து ரொம்ப புஷ் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். அதாவது வந்து ஓகே, நம்மளுக்குள்ளே இருக்க ஆசையை வந்து இன்னும் புல் பிடிச்சி தள்ளுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்டில்மேன் இந்தியன் படங்கள் தான். அப்போ தான் சங்கர் சார் மேலே ஒரு பெரிய தாக்கம் வந்துச்சு, அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன தயார்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து இன்ஸ்டியூட் சேர்ந்தானா, இல்லை ஜென்ரலாக வந்து ஃபிலிம் டைரக்டர் ஆகணுன்றக்காக சேர்ந்தானே தெரியல. ஸோ ஒன்ஸ் வந்து தேர்ட் இயர் இதுக்கப்போ என்ன சங்கர் சார்ட்டு ஜாயின் பண்ணுறேன், எல்லா விஷயங்களும் வந்து மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டியூட்லேயே சொல்லுவாங்க சங்கர் சார்ட்டை மட்டும்தான் ஜாயின் பண்ணுவோம், வேறு யார்ட்டு ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்க காலேஜில். இல்லை இல்லை, ஃபோக்கஸ்ட் அதுதான் இப்போதைக்கு. ஓ, அப்போ சகமானவர்கிட்டலாம் ஆ தெரியும் டோல் எக்ஸ்டாக பயங்கரம் வந்து நான் சங்கர் சாரோட ஃபேன் அப்படின்லாம் நல்லா தெரியும் டோல் எக்ஸ்டாக. ஸோ அப்போ அதை நோக்கியே நான் போயிட்டு இருந்தேன் டோலஜிடா. ஸோ அப்போது கரெக்டாக நாய்க்கு முடிச்சிருந்தார், முதல்வன் முடிச்சிருந்தார். நாய்க்கு ஷூட்டில் போயிட்டு இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம், அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி பாலச்சந்தர் சட்டை வந்து இது பண்ணணும், அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி இப்போதைக்கு அவர் வந்து ரோபோன்னு ஒரு படம் வந்து எடுத்துகிட்ருக்காரு டொலெக்ஸ்டாக. ஸோ இப்போ என்னோடய பார்வையில் வந்து ரோபோ படம் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று எழுதிட்டு டொல்ல அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் முன்னாடியே வந்து ஸ்கிரிப்டில் முடிச்சிட்டார் டொலெக்ஸ்டாக. ஷூட்டிங் போகிறதுக்கான அடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு.
அப்போ வந்து திடீர்னு வந்து இன்டர்வியூ கால் வந்துச்சு எனக்கு. சரி, நம்ம கொடுத்த நம்ம வந்து போய் அப்ளை போன வாரம் போய் மீட் பண்ணோம், அதுக்காக தான் வந்து கூப்பிட்றாங்க போல இருக்கு அப்படின்னு யோசிச்சா, அன்றைக்கி தான் வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்ருக்காரு. டோலேஜிட்டா நான் போன அன்னைக்கு தான் வந்து எல்லாத்தையுமே இது வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அப்போல்லாம் கூப்பிட்ருக்காரு. ஒரு 80 மெம்பர்ஸ் இருப்பாங்க டோலேஜிட்டா. ஸோ அசிஸ்டன்ட் இருக்கு, அவரோட ஹால் தனி ஹாலில் உட்கார வச்சு பேசினார். ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொன்னார் டோலேஜிட்டா. 80 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பேசினார். ஆ, ஒன்றா உட்கார வச்சுட்டு பேசினார். ஏன்னா சங்கர் சார் எப்படி வந்து அஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுவார்னு முன்னாடி நான் கேதர் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியா? எப்படி? அது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் சொல்லிடுவார் டோலேஜிட்டா, ஒரு ஐடியா சொல்லிடுவார். அது வந்து யார் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அவரோட வேவ்லென்த்துக்கு ஒத்து போகிற மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்க்ரீன் பிளே கொடுல. அந்த ஒரு நாளில் வந்து சும்மா எந்த வேணால் எழுதிட்டு வரலாம். ஒரு சாங் கான்செப்ட், ஒரு சீனு, ஒரு கதையோட சுருக்கம், என்ன வேணால் எழுதிட்டு வரலாம். ஸோ அவருக்கு மைண்ட் வேவ் வந்து எது செட் ஆகுதோ அவருக்கு வந்து அதுக்கு மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் வந்து சேம் வந்து சொல்லி வச்ச மாதிரியே வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ரோபோ, ஒரு சயின்டிஸ்ட்டு, அவனோட காதலி அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆனதுனால எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஒரு 20 பக்கத்துக்கு எனக்கு நைட் 9 மணிக்குள்ளே கொடுக்கணுன்னு நாங்கள் வெளியில் போயிட்டு தான் எங்கள் வேணால் உட்காந்து எழுதலாம், வீட்டில் போயிட்டு எழுதலாம் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக ஃபுல் நான் எழுதி சப்மிட் பண்ணேன். அப்புறம் ஒரு 3rd டே வந்து எனக்கு வந்து கால் ஆஃபர் வந்துச்சு டொலேஜிட்டா. கால் ஆஃபர் வந்துட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டு வச்சு பேசினார். கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஜென்ரலாக கேட்டார், படித்தது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறமே ஜென்ரலாக கேட்டார், ரீசனாக என்ன படம் பார்த்தீங்க, என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு. சார் சேது அப்போ வந்து வந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெண்ட் செட்டராக இருந்துச்சு. இல்லை சேது படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன் நீங்கள் பாலட்டை சேரக்கூடாது அப்படின்னாட்டு இல்லை, சேரன் சாரும் பிடிச்சிருந்தா ஏன் சேரனும் பாலட்டையும் சேரக்கூடாது அப்படின்னேன். இல்லை இல்லை சார், கண்டிப்பாக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றத வந்து நீங்கள் வாழ்ற வாழ்க்கையும் சரி நான் வாழ்ந்த வாழ்க்கையும் வந்து ஒரே விதத்தில் உங்களோட படங்கள் வந்து ஒத்துப்போகுது டோட்டல் எக்ஸிட்டாக. ஸோ எனக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து உங்களோட படங்கள் பார்த்து எனக்கு பெரிய தாக்கம் வச்சு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி வந்து என்னோடய பணியை வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ சேரன் சார் அப்படிங்கும்போது எனக்கு கிராமத்து படங்களும் வந்து அவர் படங்கள் பார்த்து ரசிக்க முடியும். பட் வந்து என்னோடய லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வில்லேஜ் லைஃப் கிடையாது, டோலேஜாக சிட்டி லைஃப் தான். ஸோ எந்தளவுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் படங்கள் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த ரூபத்தில் வந்து எனக்கு வந்து பெரிய தாக்கம் நீங்கள் டோலேஜாக, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் டோலேஜாக. அப்போ எல்லாமே பேசிவிட்டு ஜென்ரலாக பேசிவிட்டு சரி நாளையிலேருந்து திடீர்னு வந்து சரி இன்னொரு 10 மினிட்ஸ் பேசுவார் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் டோலேஜாக. ஒரு 10 நிமிஷம் அப்படி பேசிட்டு தான் சரி நாளையிலேருந்து ஆஃபீஸ் வந்துங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு டோலேஜாக. நாளிலேருந்து ஆஃபீஸ் ஏன்னா அப்போ தான் யோசித்தேன், அதாவது என்னென்னா லைஃப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தோட நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோமோ அது கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக அது பெருசு, அதோட வீரியம் பெருசு அப்படின்னு யோசிச்சேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே வந்து எனக்கு தூக்கம் வரவே இல்லை டொலைச்சிட்டேன். அப்படியே வந்து பசங்க கூட பேசிவிட்டு அப்படியே குளிச்சு வச்சுட்டு கல்ல ஆஃபீஸ் போயிட்டேன் டொலைச்சிட்டேன். ஒரு சின்ன தூக்கம் கூட வரலன்னு சொல்லலாம் டொலைச்சிட்டேன். ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து நம்ம வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஒரு சென்னை டு கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அதை நோக்கி போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் டொலைச்சிட்டேன். நம்ம இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு வந்து அந்த ஒரு ரீச் வந்து எனக்கு தெரிஞ்சது அதுதான். முதல் நாள் சங்கரோட இன்டராக்ஷன் எப்படி இருந்தது? ஆ, ஜென்ரலாக கான்செப்ட் வச்சு பேசுவார் டோலேஜிட்டா, ஐடியாஸ் பேசுவார். அது அந்த அந்த பிரமிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, நம்ம சங்கர் சார் கூட தான் உட்காந்து பேசுகிறோமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லை. ஸோ அந்த ஒரு பிரமிப்பு வந்து எப்பவுமே இருந்துச்சு டோலேஜிட்டா. நீங்கள் முதல்ல அவரோட பணியாற்றிய படம் பாய்ஸ் இல்லையா? பாய்ஸு, ஆனால் வந்து டிஸ்கஷன் அப்படின்னு போனது வந்து சிவாஜி தான் டோலேஜிட்டா ஃபஸ்ட்டு. ஸோ அது டிஸ்கஷன் இருந்தது. ஆமாம், அது வந்து ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து எனக்கு அசோசியேட் டைரக்டர் சொன்னாங்க, இப்போ சார் வந்து அடுத்தது வந்து ரிஜன் சார் வச்சு படம் பண்ணுறாரு, அது விஷயமா தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ரெட்டிப்பு சந்திச்சு. ஓகே, ஆல்ரெடி குருநாதர். ஆமா, ரெட்டிப்பு சந்திச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரெட்டிப்பு சந்திச்சு சொன்னிச்சு. அப்புறம் அந்த டைம்ல வந்து அது வந்து நடக்கல, சிவாஜி படம் வந்து நடக்கல. அப்போ திருப்பி பாய்ஸ் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் விஷயம். உங்களுக்கு தான் இந்த சிவாஜி படத்துடைய கதையை அப்போவே தயார் பண்ணியிருந்தார். ஆ, அப்போவே வந்து ஒரு 50% தயார் பண்ணியிருந்தான் தயார் பண்ணியிருந்தார். ஸோ இது இந்த டைமில் வந்து சங்கர் சார் வந்து ரஜினி சார் வந்து பண்ண வேணாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து ரீசெண்டாக பண்ணோம் அப்படின்னு. அதுதான் மாய திரைப்படத்தினுடைய முதல் நாள் படப்பிடிப்பு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சங்கரோட செட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம், எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, டெஃபினட்டாக வந்து அதாவது என்னென்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சார் அப்படின்போது ஏற்கனவே சொன்னோமே இந்த பிரமிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பக்கம் வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் மறந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து எப்படி உள்ளே போகிறோம் பண்ண போகிறோம், அதாவது ஜஸ்ட்டு வந்து
லைஃப்பில் வந்து ஜஸ்ட் பார்த்தா ஃபிலிம் ஷூட் படிச்சிடும், நம்ம வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்லாம் எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அசோசியேட்டுக்கு வந்து நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும். அப்போ தான் வந்து சங்கர் சாருக்கு வந்து நான் அசோசியேட்டு ஸோ அசிஸ்டண்ட் அப்படின்றது வேணும். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வந்து முழுமையாக நான் என்னை ஈடுபடுத்திட்டேன். ஸோ சங்கர் சார் அப்படின்றத ஒரு விஷயத்தை நான் தள்ளி வச்சுட்டு இந்த படத்துக்கும் இதுக்கும் வந்து என்ன இப்படி ஒர்க் பண்ணணுமோ அப்படின்றது ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன். பட் உள்ளுக்கில் வந்து அந்த பிரமிப்பு அப்பப்போ இருந்துட்டு வந்துருப்போம் டுலைச்சிட்டோம். அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத வந்து அவர் எக்ஸிக்யூஷனில் வந்து உதவ மாஸ்டர் கூட எங்கள் ரவிராஜ் சார் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு டூவில் எங்கள் ஹெச்ஓடி டுலைச்சிட்டா அவர் கூட உதவ வந்து பார்த்துட்டு என்னடா அவங்க அஞ்சு பேர் வச்சு தான் வந்து இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து ஆறு பேர் தான் இருந்தோம் டுலைச்சிட்டா. ஸோ அந்த ஆறு படத்து பேர் வச்சுட்டு மற்றவங்க மாதிரி வந்து ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் அப்படின்லாம் இல்லாமல் கரெக்டாக அந்த ஆறு பேர் ஆறு பேருக்கான கரெக்டான வேலை வந்து அவர் வந்து கரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒர்க் பிரித்து கொடுத்துருவார். ஸோ அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அவர் எல்லா படமும் பண்ணுறாரு டுலைச்சிட்டா. அப்போ அவங்க கூட பணியாற்றிய உதவி யார் யார் அசோசியேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து முத்துவடுகு சார் டொலைஜிடா, அப்புறம் மதிவாணன், அப்புறம் அனந்த நாராயண், இப்போ வால்மீகி இந்த படம் பண்ணார் வால்மீகி அதெல்லாம் டொலைஜிடா, அப்புறம் மற்ற பேர் அசிஸ்டன்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பண்ணாங்க. பாரதிவாணன் அப்படின்றத ஒருத்தர் டொல்ல இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க டொலைஜிடா. பாய்ஸ் படத்தில் சித்தார்த், தமன், மணிகண்டன் ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளமே பணியாற்றியது, எப்படி இருந்தது அந்த அனுபவம்? பாய்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை, அதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போது வந்து இன்னொரு படங்கள் வந்து ஒன்று வந்தது டோட்டலாக. இது வந்து ஒரு வரியில் வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாதுன்னா சில பேர்த்தோட ஒரு கால்புணர்ச்சி எல்லாமே சேர்ந்து. அண்ணியின் கதையை சங்கர் உங்ககிட்ட சொன்னபோது அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்லை ஒரு விஷயத்தை வந்து நான் முக்கியமாக சொல்லணும். அதாவது கதை டெவலப் பண்ணும்போது ஒரு பத்து நாள்லேயே வந்து டக்குன்னு வந்து சார் வந்து சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.